Hello friends, welcome to Masa Creations. In this video, we will see how to cook poondu chutney. If you like recipes, subscribe to my channel. Click the bell icon. Then you will see the notification of my video. Channel, we will see two types of kara chutney recipes. Check the link in the description. Friends, I have taken 20 pieces of poondu. I have taken 3 pieces. சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். வெங்காயத்தை விட பூண்டு அதிகமாக எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான உப்பு எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கும் வதக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனோடனே 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை இதில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா வதக்கி எடுக்கும்போது சட்னி ரொம்ப வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கினோடனே இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துக்கலாம். லேசாக வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. புளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஆஃப் பண்ணி இப்போ எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறினோடனே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ இதை ஆறிட்டு இது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்ப நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம். பேன் ஹீட் ஆனோடனே 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானோடனே 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கலாம். நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்சி ஜார் கழுவின தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இதில் உள்ள தண்ணிலாம் நல்லா வற்றி சுருண்டு வரணும். இப்படி நம்ம வதக்கி எடுக்கிறதுனால இந்த சட்னியை ஒரு 10 நாள் 15 நாள் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கூட கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தோசை இட்லிக்கு ரொம்ப சூப்பரான சைடிஷ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.